ஓ மனமே, உனக்கு உபதேசம் இதே. ஓ மனமே, கடவுளை மறந்து இருந்த நேரம் அது வீணில் கழிந்த காலம், உங்களை அழிவுக்கீட்டு செல்லும். இறைவனை நினையாமல் கழித்த காலம் வீண் பிரயத்தனமே. விவேகம் உள்ளவர்கள் கவனமாக இருப்பார்கள், தங்கள் செயல்களை ஆராய்வார்கள். இங்கே பார், எந்த நேரம் ராமபிரானிடம் மனம் லயித்து உள்ளதோ, எந்த நேரம் ராமபிரானிடம் இதயம் பக்தியால் நிரம்ப பெறுகின்றதோ, அந்த நேரம் மட்டுமே உண்மையில் வாழ்ந்த நேரமாகும். எந்த நேரம் ராமபிரான் நினைக்கப்படவில்லையோ, அது வாழ்வு அல்ல, மரணமே. கடவுளை நினைத்திருப்பதே வாழ்வு, அவரை மறந்திருப்பது மரணம். எனவே நீ கவனமாக இருக்க வேண்டும். எந்த செயல் கடவுள் நினைவை இழக்கச் செய்கிறதோ, அது இரும்பு சங்கிலியாக உன் கால்களை பிணைத்துவிடும். ஜாகிரதை. விவேகமுள்ள மக்கள் விழிப்புடன் தங்கள் செயல்களின் தன்மையை ஆராய்கின்றனர். இந்த செயல் கடவுள் உணர்வு நிரம்பியதா? இது ராமரை பற்றியதா அல்லது கடவுளற்றதா? கடவுளற்றது என்றால் இது வேண்டவே வேண்டாம். இது மலைப்பாம்பை போல மெல்ல மெல்ல கைகளும் கால்களும் இருக்கப்படுவது போலவே தவிர வேறு அல்ல. இத்தகைய செயல்கள் நன்மைக்கு அழைத்து செல்லாது. நீங்கள் இங்கே வந்திருப்பது உங்கள் தெய்வீக நிலையை அடைவதற்கு. எனவே புத்திசாலியாக இருங்கள், விழிப்புடன் இருந்து செயலாற்றுங்கள். ஒவ்வொரு செயலின் தன்மையும் ஆராய்ந்து பாருங்கள். எப்படியாவது சம்சாரமாகிய கடலை கடந்து விடுங்கள். இவ்வாறு தன் செயலை கவனமாக ஆராய்ந்து பார்ப்பதால், விவேகத்துடன் பார்ப்பதால், ஒவ்வொரு வினாடியும் மனதில் எண்ணி பார்ப்பதால், அதன் அவசியத்தை உணர்ந்தவர்கள் ஆன்மீக விழிப்பு பெற்றவர்கள் பக்தனாக மட்டுமல்ல ஞானியாகவும் வாழ்கின்றார்கள். ஸ்ரீ ராம.